first dress purchase. பேக் பத்திரம் கொஞ்சம் இவருக்கு வந்து பட்டு வேஷ்டி சட்டை ஃபர்ஸ்ட் காமிச்சிருங்க. என்ன சைஸ் சைஸ் 42 சரியா இருக்கும் நினைக்கிறேன். 42 சைஸ் எடுத்துட்டாங்க. அளவு சட்டை எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா இருக்கா கடை? உங்க நாட்டுல எப்படி இருக்கும்? இதுல ஃப்ளோர்ஸ் இருக்கும். இதுல மூணு நாலு ஃப்ளோர் இருக்கும். ஒரு ஒரு ஃப்ளோர்ல ஒரு ஒரு கலெக்ஷன். இது வந்து வெட்டிங்குன்ட்டு இருக்கிறது, பட்டு சாரி கிடைக்கிறது. இதுக்கு அடுத்ததெல்லாம் நார்மல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃபார்மலு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கிட்ஸ்க்கு தனியாக இருக்கும். ஒரு ஒரு ஃப்ளோர்ல இருக்கும். பார்த்துக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம், செலவு பண்ணிக்கலாம். 42 தானே? ஆனந்திக்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. இதில் பெல்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா, கர்ச்சீஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா ட்ரையல் பார்க்குறது. இந்த சேம் சைஸ் இது ட்ரையல் கொடுத்துருக்காங்க ஆனந்த், நீங்கள் போய் போடுங்க. பர்ச்சேஸ் நடந்துகிட்டே இருக்கிறவங்களே, கல்யாண ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு. சாண்டல் கலர் சாரீ, அப்புறம் அவருக்கும் சேம் தான் பட்டு வேஷ்டி சட்டை. அப்புறம் மற்ற இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம், வாங்கிட்டுருக்கோம். எப்படி இருக்கு? அவங்க அக்காட்ட பேசிட்டு கணபதி சில்க்ஸ் எங்க போனாங்க? மேரேஜ் சாரீ, அப்புறம் ஆனந்தோட ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வெட்டிங் சாரீ. அன்னைக்கு பொங்கல் ட்ரெஸ் வச்சு தாலி கட்டியாச்சு. ரெஜிஸ்டர் மேரேஜ். நல்லா இருக்கிற உள்ளே சாரீ. ப்ளவுஸ் இனி தான் போய் பார்க்கணும். பர்ச்சேஸ் முடிஞ்சு உறவுகளே, பர்ச்சேஸ் முடிஞ்சு போலாமா? முகூர்த்த ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு, இனி முகூர்த்தம் இல்லை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு திருப்பி திருப்பி முகூர்த்தமே வருது. முகூர்த்தம் தான் முடிஞ்சு. ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் வந்திருக்கோம். ப்ளவுஸ் சூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ஸ்கர்ட் வாங்கினேன், செமையாக இருந்துச்சு. ஆனந்த் மாமாவுக்கும் எனக்கும் ஒரு லைட் கலர் ஜீன்ஸ் தேடிட்டுருக்கோம். கப்பல் ஜீன்ஸ் போடுறதுக்கு தேடிட்டுருக்கோம். ஆனந்த் பசிக்குதா? பசிக்கலையா? பேசுங்க பேசுங்க. பசிக்குதா? எப்படி இருக்கு கடைங்கெல்லாம்? மூக்கு மேலே போடுங்க, மூக்கு மேலே போடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த பர்ச்சேஸ் மட்டும் முடிச்சுட்டு சேம் பேக்லேயே வச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து கார் பிடிச்சி ப்ரூக்ஸ் போயிடலாம்.
சரியா? மால் அங்கே போயிட்டு டைம் இருக்கும், இன்னும் டைம் இருக்கும், அப்புறம் பார்ப்போம். சரியா? 5:30 தான் இருக்கு. லவ் யூ, தேங்க்யூ. மை பேக் போன். எவ்வளோ ஹாப்பியாக நான் இருந்ததே இல்லை உறவுகளே. சாப்பிட்றதுக்கும் ட்ரெஸ் போடுறதுக்கும் இருக்கிறதுக்கும் தானே சம்பாதிக்கிறோம், அப்புறம் என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிவரி வாங்கிட்டு இருக்கோம், ஸ்ரீதேவியில் பிளவுஸ் எடுத்தோம். பேல்பூரி ஆனந்த் மாமா சாப்பிட போறாரு. ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட்ல அந்த டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற ஆப்போசிட்ல இருக்க சாட் கடை வாங்குற வகையில எல்லாம் சாப்பிடலாம். பேல் பானிபூரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன், என்னாச்சு? எடுத்து இது போடுங்க. நாகரவுலே வேல், அப்புறம் பானிபூரி, அப்புறம் சமோசா எல்லாம் சாப்பிடலாம். டயட்டிங்கு அலைஞ்சது டயட்டிங். லவ் யூ ஆனந்த், லவ் யூ. ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்களா? நான் அனுப்புவேன் ஃபோட்டோ. நாகரவுலே ஆசை. ஸ்ரீதேவி அந்த டெலிவரி வாங்கினோம்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சாட் கடை சூப்பரா இருக்கு. பை ஆல், எஸ் யூ ஆல். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால்க்கு வந்துட்டோம். ட்ரெஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சு ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு. ஆனந்த் மாமா, வேல்பூரிலாம் பிடிச்சிச்சா? டேஸ்டா இருந்துச்சா? உறவுகளே ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வரணும்னா உங்களோட வேக்சினேஷன் போட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட் ஏதாச்சும் வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இனி போய் டிக்கெட்ஸ் பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு படம் ஃபஸ்ட்டு ஆனந்த் மாமா கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு படத்துக்கு லக்கேஜோட வந்துட்டோம். அப்புறம் லக்கேஜ் பர்ச்சேஸ் தானே ஃபஸ்ட்டு, இது பிளான் பண்ணல. டேக் கேர் ஆல், பபாய் ஆல். நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். உங்கள் நாட்டிலையும் இதே மாதிரி இருக்கா மால்? 4 ஃப்ளோர்ஸ் இருக்கும் இங்கே. அப்போ இன்னும் ஒன்று ப்ரூக்ஃபீல்ட்ஸ். ஆமாம், 4th. ப்ரூக்ஃபீல்ட் தியேட்டர் வந்துட்டோம். வேக்சினேஷன் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து அனுப்புகிறேன். ஆனந்த் மாமா அந்த வேக்சினேஷன் பார்த்துட்டு இருக்கு. ஹாய் உறவுகளே, வந்துட்டோம். நாய் சேகர் பார்க்க வர போறோம், அதுதான் இருக்குது. தியேட்டருக்கு வந்துட்டோம், கரெக்டாக ஸ்டார்ட் ஆக போகுது மூவி. ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தியேட்டர் பாய் சொல்லிடுங்க. 2.5 மணி நேரம் கழிச்சு சந்திக்கலாம், இல்லைன்னா கேன்டீன் இன்டர்வல்ல சந்திப்போம்.
பிளாக் வருது கோபி வந்தானடா பிரகாஷ் நினைச்சாச்சு உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படியா இங்க கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ் விடுவாங்க அவ்வளவுதான் அப்புறம் படம் போட்டுருவாங்க வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் காஃபி குடிக்கலாம் வரவர்களே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் காமெடி படம் ஓகே முடிஞ்சு படம் 9:30 ஆச்சு படம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியோடு பார்க்கலாம் வரவர்களே 9:45 சூலூருக்கு ஹெட்டிங் பேக் டு சூலூர் கால் டாக்ஸி புக் பண்ணியாச்சு நல்லா இருந்துச்சா நம் படம் தியேட்டர் பிடிச்சிச்சா இன்னொரு நாள் டே டைமில் வரலாம் அப்புறம் 4 ஃப்ளோரும் சுற்றி அடிக்கலாம் தூக்கம் வருது பாயா டேக் கேர் ஆளுறவர்களே